மடோன் அஸ்வின் டைரக்ஷன்ல மாவீரன் படத்துல ஹீரோவா நடிச்சிருக்க சிவகார்த்திகேயன் அந்த படத்துக்காக ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. ரஜினி விஜய் அஜித்துக்கு அடுத்தபடியா இவரோட மூவிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால ரிலீஸுக்கு முன்னாடியே இவர் நடிக்கிற படங்கள் பெரிய அமௌண்ட்டுக்கு விற்கப்படுது. அந்த வகையில அவர் நடிப்புல இப்போ உருவாகி இருக்கிற மாவீரன் மூவியும் ரிலீஸுக்கு முன்னாடியே 80 கோடி வரை வசூல் செஞ்சிருக்கு. இதுல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா அதிதி சங்கர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வர ஜூலை 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மாவீரன் மூவி தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற லாங்குவேஜஸ்லயும் ரிலீஸ் ஆக இருக்கிறதுனால அங்கேயும் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண தயாராகிட்டு வராரு சிவகார்த்திகேயன். அதுபடி இன்னைக்கு ஹைதராபாத்லயும் நாளைக்கு கேரளா அண்ட் பெங்களூர்லயும் இந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு. அதுக்கப்புறம் வர ஜூலை 10 சென்னையில இந்த படத்தோட பிரஸ் மீட் நடக்க இருக்கு. இந்த நிலையில மாவீரன் படத்துக்காக நடிகர் சிவகார்த்திகேயன் வாங்கின சம்பளம் பத்தின தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படத்துக்காக அவர் 25 கோடி சம்பளமா வாங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அவரு இதுக்கு முன்னாடி நடிச்ச பிரின்ஸ் படத்துக்காக 30 கோடி சம்பளம் வாங்கியிருந்தாரு. அந்த படம் ஃபிளாப் ஆனதுனால மாவீரன் படத்துக்காக அவரு 5 கோடி சம்பளத்தை குறைச்சிட்டதா தகவல் கிடைச்சிருக்கு.